நான் சிங்கத்தோட பாட்டி. பிங்கி பூனை ஒரு வயசான பாட்டி கூட அவங்க குடிசையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பூனைக்கு தோணுச்சு, நாமளும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அங்க இருக்கிற விலங்குகளை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம் அப்படின்னு. அந்த வயசான பாட்டி மதிய நேரத்துல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரத்துல அந்த பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பிங்கி பூனை காட்டுக்கு கிளம்புச்சு. அது முதல் தடவையா காட்டுக்கு வந்திருந்துச்சு. பச்சை பசேல்னு இருக்கிற அந்த சூழ்நிலை அந்த பூனைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நடந்துகிட்டே நடந்துகிட்டே அது கடைசியில ஒரு இடத்துக்கு போச்சு. அங்க சில விலங்குகள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பூனைய பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அடோ, இது சிங்கத்தோட குட்டி போல பாக்குறதுக்கு சிங்க மாதிரியா இருக்கு. இல்ல இல்ல, நான் சிங்கத்தோட குழந்தை இல்ல, நான் ஒரு பூனை. என்னோட பேரு பிங்கி. என்ன மாதிரி பூனைங்க? ஊருக்குள்ள இல்ல சிட்டில ஜனங்களோட சேர்ந்து வாழுவோம். அப்படியா, நீ காட்டுக்கு முதல் முறையா வந்திருக்கியா? நாங்க என்ன நினைச்சனா இதான் உன்ன முதல் முறையா பாக்குறாம நினைச்சோம். நான் காட்டுக்கு வெளியில ஒரு வயசான பாட்டி கூட தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆசைனா காட்டுக்கு வந்து சிலரை நண்பர்கள் ஆக்கிக்கணும்னு. நீங்க வந்தது நல்லதா போச்சு, நாங்க உன்னை மீட் பண்ணது நல்லதா போச்சு. சரி வா, நீயும் எங்க கூடயே விளையாடு. அதை கேட்டு பிங்கி ரொம்பவும் சந்தோஷப்படுச்சு. அதுக்கப்புறமா அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சது. இந்த பக்கம் அந்த வயசான பாட்டி எழுந்திருச்சுட்டாங்க. பிங்கி வீட்டுல இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ, பிங்கி காட்டுக்குள்ள போயிடல, இருட்டாக வேற ஆரம்பிச்சிருச்சு. இருட்ட ஆகுறதுக்குள்ள நான் பிங்கிய தேடி கூட்டிட்டு வரலனா அப்புறம் அவ்வளவுதான், காட்டு மிருகங்கள் அதை கொன்னுடுமே அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாட்டி அவங்க உயிரை பத்தி கூட யோசிக்காம அவங்க அந்த காட்டுக்குள்ள போனாங்க. அந்த பக்கமா பிங்கி பூனை விளையாட்டுல எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது அந்த வயசான பாட்டியவே மறந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குரங்கு அங்க வந்துச்சு. இங்க பாரு பிங்கி, இந்த காட்டுக்கு ஒரு பாட்டி வந்தத நான் இப்ப பார்த்தேன். எனக்கு தோணது அதான் உன்னோட வயசான அம்மா போல. அட, என்னால பெரிய தப்பு நடந்துருச்சு. நான் விளையாடிக்கிட்டு இருந்ததுல திரும்ப போகணுன்ற விஷயத்தையே மறந்துட்டேன். அவங்கள நீங்க எங்க பாத்தீங்க? அவங்க உன்னை தேடிக்கிட்டு தான் இங்க வந்திருக்காங்க போலயே. அவங்கள சிங்கராஜா பாத்துருச்சு. இத கேட்டு பிங்கியும் அந்த விலங்குகளும் பயந்துட்டாங்க. ஐயோ, சிங்கராஜா அவங்கள பாத்துட்டாங்களா? அப்பினா அவங்கள கொன்னுட்டாங்களா? சிங்கராஜாவை பார்த்து பயந்துட்டாங்க, பயந்து ஓடுனாங்க, அப்புறம் அதே குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் சொல்லிச்சுப்போ சிங்கத்தோட குட்டி அப்படின்னு தானே நினைச்சீங்க. எனக்கு இப்போ என் வயசான பாட்டிய காப்பாத்துறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் முதல்ல சொல்லுங்க, அந்த சிங்கராஜாவோட குகை எங்க இருக்குன்னு. பிங்கி சொன்னதை கேட்டு அவங்க எல்லாரும் சிங்கராஜாவோட குகைக்கு அதை கூட்டிட்டு போனாங்க. ஆனா யாருக்குமே அந்த குகைக்குள்ள போறதுக்கோ இல்ல சிங்கராஜா கிட்ட பேசுறதுக்கோ கொஞ்சம் கூட தைரியம் கிடையாது. பிங்கி பூனைய, சிங்கராஜா கிட்ட போய் என்ன சொல்லுவ? இந்த நேரம் சிங்கராஜா ரொம்ப பசியில இருப்பாங்க. பாட்டி என்னாலதான் இந்த ஆபத்துல மாட்டிருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக என் உயிரை கூட நான் பணியமா வைப்பேன் அப்படின்னு சொல்லி பிங்கி பூனை அங்கிருந்து குகைக்குள்ள போச்சு. வெளியில இருக்கிற எல்லா விலங்குகளும் அது எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிங்கி பாத்துச்சு அந்த வயசான பாட்டி பயந்து போய் ரொம்பவும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓரமா நின்னுகிட்டு இருந்தாங்க. சிங்கராஜா அவங்களுக்கு பக்கத்துலதான் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. வயசான பாட்டி பிங்கிய பார்த்ததுமே சொன்னாங்க, பிங்கி இங்க இருந்து போயிடு, எப்படியும் இந்த சிங்கம் என்ன கொண்டு தின்னும். ஆனா நீ இங்க இருந்தா உன்னையும் அது கொன்னுடுமா? இப்ப வயசான பாட்டி கிட்ட ஏதாவது சொன்னாலும் அவங்களால கண்டிப்பா அத புரிஞ்சுக்க முடியாது. அதனால நேரா சிங்கராஜா கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணுச்சு. சிங்கராஜா, சிங்கராஜா, பிங்கியோட குரலை கேட்டு சிங்கராஜா முழிச்சுக்கிட்டாரு. அத பார்த்து அவர் ஆச்சரியமும் பட்டாரு. ஓ, நீ யாரு? பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க? சிங்கராஜா, நான் பூனை, உன்னுடைய பாட்டி. என்ன சொன்ன? நீ என்னோட பாட்டியா? ஆமா, நீ அந்த கதையை கேட்டது இல்லையா? பூனைதான் சிங்கத்துக்கு பாட்டியா இருக்கும். ஆஹா, இத நான் நிறைய வாட்டி மனுஷங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்க. சிங்கத்தோட பாட்டின்னு சொல்ற அந்த பூனை நீதானா?
ஆமா, அவங்க சொன்னது மட்டும் இல்ல, உண்மையிலேயே நான் உன்னுடைய பாட்டி தான். அதை கேட்டதும் சிங்கராஜா சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் சொல்லுச்சு, ஐயோ பாட்டி, இன்னைக்கு வரைக்கும் எங்க இருந்தீங்க? திடீர்னு எப்படி வந்தீங்க? உனக்கு தெரியாதா, பூனைங்கெல்லாம் ஊருக்குள்ள மனுஷங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு தோணுச்சு காட்டுக்கு வந்து உன்னை பாத்துட்டு போலாம், கொஞ்ச நேரம் விலங்குகளோட இருக்கலாம்னு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். பாட்டி, நீங்க முத முறையா என்ன பாக்க இங்க வந்திருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் பண்ற, காட்ட சுத்தி காட்டுற. நீ சொல்றது எனக்கு புரியுது சிங்கம், ஆனா நான் இந்த தடவை என்னுடைய முதலாளி கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அதனால இங்க தங்க முடியாது. உன்னை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அடுத்த தடவை வரும்போது நான் தங்கிட்டு போறேன். சரிங்க பாட்டி, நீங்க சொன்னபடியே ஆகட்டும். எப்ப வரணும்னு தோணுதோ வாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனா முதல்ல நீ சொல்லு, இந்த வயசான பாட்டிய நீ எதுக்காக இங்க வச்சிருக்க? இதா, இது என்னோட ராத்திரி சாப்பாடுக்காக நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி இத சாப்பிட்டு நான் வயித்தை நிரப்பிக்க போறேன். வயசான பாட்டிக்கு அவங்க பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அந்த பாட்டிக்கு புரியவே இல்ல. ரெண்டு பேரையும் அவங்க குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நீ என்ன சொல்ற சிங்கராஜா, நீ ரொம்ப பலசாலி இல்லையா? வயசான பாட்டிய சாகடிக்கிறியா? வயசான பாட்டிய நீ வேட்டையாடுனா அது உனக்கு பெரிய இன்சல்ட் ஆகாதா? நான் பட்டணத்துக்கு போய் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவேன்? சிங்கராஜா என்னுடைய பேர, நான் அவனுடைய பாட்டி. காட்டோட ராஜா வயசான பாட்டிய வேட்டையாடுனா அப்படின்னா? ஆனா பாட்டி, இன்னைக்கு நான் இத சாப்பிடலனா நான் பசியாலேயே இருக்கணும். யார் சொன்னாங்க நீ பட்டினியா இருக்கணும்னு? நீ இந்த காட்டோட ராஜா. காட்டோட ராஜா வேட்டையாடிதான் விலங்குகளை கொண்டு சாப்பிடணும். வயசானவங்களை போய் கொல்லக்கூடாது. நீ இப்பவே அந்த வயசான பாட்டிய விட்டுடு. ஆ பாட்டி, நான் இன்னைக்கு வரைக்கும் யார் சொன்ன பேச்சையும் கேட்டதே இல்ல. ஆனா நீ என்னோட பாட்டி, அதனால உன்னோட பேச்ச நான் கேக்குற. அப்படி சொல்லி அந்த சிங்கம் வழிய விட்டு நகர்ந்து போயிடுச்சு. அப்ப பாட்டிக்கு புரிஞ்சது அந்த சிங்கம் அவங்கள விட்டுருச்சு அப்படின்னு. அவங்க சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு பிங்கி பூனை பக்கத்துல வந்து அதை காப்பாத்தி மடியில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அட என்ன இது, இது உன்னை எதுக்கு தூக்கிக்கிட்டே இருக்கு? அட நான் தான் சொன்னல, ஊருக்குள்ள மனுஷங்க பூனைங்களை அவங்க வீட்லயே பாத்துப்பாங்க அப்படின்னு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவங்க இந்த காட்டை தாண்டி ஊருக்குள்ள போகும்போது நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுவேன். சரிங்க பாட்டி, இன்னொரு வாட்டி வரும்போது இருந்துட்டு தான் போனோம். சரி சிங்கராஜா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி பிங்கி அமைதியாயிடுச்சு. அந்த வயசான பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பேச்சு முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்கப்புறமா பூனைய தூக்கிட்டு அவங்க வெளியே வந்தாங்க. குகைக்கு வெளியில எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வயசான பாட்டி சரியா இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப பிங்கி அவங்க எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த சொல்லுச்சு. அதை கேட்டு அவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. காட்டுக்கு போக ஆரம்பிச்சது. அவங்க எல்லார் கூடவும் அது நட்பா பழகிக்கிட்டு இருந்துச்சு. சிங்கராஜா எப்பவுமே அத தன்னுடைய பாட்டியா தான் நினைச்சது.